விதைத்தவன் உறங்கினால் கூட விதைத்தது உறங்காது. அதே மாதிரி தான் லேண்டும் அதே மாதிரி தான். ஓகேங்களா? ஓகே. ஸோ இங்கேருந்து குடுவாஞ்சிலேருந்து ஒரு 3-4 கிலோமீட்டர் மாஜி. ஸோ வரும்போது நிறைய சைட் நான் பார்த்து ஓகேங்களா, அங்கேயே நீங்கள் விசாரிச்சு பார்த்துட்டு வாங்க. இல்லை இதை தாண்டி இன்னும் அவுட்டர் கூட போய்க்கோங்க. அங்கேயே நீங்கள் விசாரிச்சு பார்த்துட்டு இங்கே வந்தீங்க அப்படின்னா இங்கே எவ்வளோ வேல்யூ போகுது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? மற்ற இடத்த கம்பேர் பண்ணும்போது இங்கே கம்மியாக போய்கிட்டு இருக்கு. சரி ஓகே சார், ஒரு 4 லட்சம் கொடுத்துட்டு நான் உங்கள் இடம் வாங்கிக்கிட்டேன் அப்படின்ற பட்சத்தில் எனக்கு மாதம் மாதம் எவ்வளோ இஎம்ஐ கட்ட மாதிரி இருக்கும்? ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் அமீர்கான், மார்க்கெட் தமிழா யூடியூப் சேனல்லேருந்து. நீங்கள் 15,000 ரூபாயிலிருந்து 20,000 ரூபா கொடுத்து வாடகை வீட்டில் இருக்கிற ஆளாக இருந்தீங்க அப்படின்னா அதே அமௌண்ட்டை வச்சேவும் 20 வருஷத்தில் உங்களால் சொந்த வீடு வாங்கிக்கிற முடியும். அதுவும் ரொம்ப அவுட்டரில் இல்லைங்க, கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரொம்ப ரொம்ப பக்கத்தில். இன்னும் சொல்ல போனோம்னா வெள்ளம்மான் ஸ்கூல்லேருந்து 1 கிலோமீட்டர் கூட இல்லை, அதுக்கும் கம்மியாகவே ஒரு சூப்பரான பிளாட்டை தான் நிற்கிறோம். ஸோ இங்கே தான் நீங்கள் இடம் வாங்கி வீடு கட்டிக்கிற முடியும். அதுவும் 15,000 to 20,000 ரூபா மாதம் மாதம் உங்களால் இஎம்ஐ கட்ட முடியும் அப்படின்னா. ஓகே, இந்த இடம் எக்ஸாக்டாக எங்கே இருக்குது, இங்கே ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ போகுது, இதை பற்றின முழுமையான விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இதுவரையும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்போயும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் பத்தாது, பக்கத்தில் பில் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி நம்ம அடுத்தது எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, சார் வந்துட்டார், சார்கிட்ட நம்ம எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சா அப்படின்னா சார்க்கு நீங்கள் ஃபோன் போட்டு இல்லை வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க, அவங்க உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. ஓகே, ஹாய் சார். ஹாய் சார். ஓகே சார், ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, நம்ம ப்ராப்பர்ட்டி நேம் என்ன, எங்கே இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருக்கு. என் பேர் வந்து சரவணகுமார் சார், நான் இந்த ஆஃபீஸில் சிஆர்ஓவாக இருக்கேன். நம்ம ஆஃபீஸ் நேம் வந்து பார்த்தீங்கன்னா என்ஆர்ஐ ப்ராப்பர்ட்டி. ஓகே, நம்ம ஆஃபீஸ் வந்து அஸ்தினாபுரத்தில் இருக்குது, குரோம்பீட் அஸ்தினாபுரத்தில். ஓகே, இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு 9 ப்ராப்பர்ட்டி வந்து நல்லா 100% முடிச்சு கொடுத்துருக்கோம். இப்போயும் ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்டும் போயிட்டுருக்கு, தையூர் தென் சிங்கப்பூர் மலை கோயில் தென் இது இப்போ ஒரு சைட் 3 சைட் பண்ணிட்டு இருக்கோம் கரண்டாகவே. சைட்டோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா ரேடியன்ட் அவென்யூ. ஓகே சார். ஓகே ஓகே சார், இப்போ இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லுறீங்களா? இந்த லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா குடாஞ்சேரி பெருமாட்டனூரில் தான் இருக்குது. ஓகே, எக்ஸாக்டாக சொன்னோம்னா குடாஞ்சேரி டு நெல்லிக்குப்பம் ரோட்டில் ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் வந்தீங்கன்னா வேளம்மாள் ஸ்கூல் வரும், பெருமாட்டனூர். அதுக்கு ஆப்போசிட் ரோட்லேருந்து ஒரு 950 மீட்டர்ஸ் வந்தீங்கன்னா நம்ம சைட். ஸோ வேளம்மாள் ஸ்கூலுக்கும் நம்ம லொக்கேஷனுக்கு கிட்டத்தட்ட 900 மீட்டர் 900 மீட்டர் தான் இருக்கு. 900 மீட்டர் தான், 1 கிலோமீட்டர் கூட கிடையாது. ஸோ அதுக்கும் கம்மி தான், 900 மீட்டர் தான். ஓகேங்களா? ஓகே சார். ஸோ இவ்வளோ மெயினாக இருக்கக்கூடிய இந்த பிளாட்டில் என்னென்ன அமெனிட்டிஸ் பண்ணி வச்சிருக்கீங்க? இந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு பின்னாடி பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஃபுல் கேட்டர் கம்ப்ளீட் தான், புது ரெசிடென்ஷியல் ஏரியா தான் உங்களுக்கு. இப்போ லெஃப்ட் ரைட்டில் நம்ம இப்போ நீங்கள் கடைசியாக காட்ட போகிறீங்க வீடியோவில், ஃபுல்லாக வீடு தான் இருக்க போகிறோம். ஸோ பின்னுக்கு மட்டும்ங்க, ஸோ இந்த ரைட் சைடு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட்லையுமே ரெண்டு பக்கமே அப்பார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ பின்னாடியுமே அப்பார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ ஒரு மெயினில் ரொம்ப இருக்கும். ஸோ மூணு பக்கமே சுற்றி அப்பார்ட்மெண்ட் இருக்குது, முன்னாடி வீடுகள் இருக்குது. ஸோ நம்ம மத்தியில் இருக்கனால ரொம்ப ரொம்ப வேல்யூவான ஒரு சைட்டாக இருக்குது. ஓகே சார், வேற அது மட்டும் இல்லை சார், வெல் டபுள் பிளாக் டாப் ரோடு வந்து 3 லேயரில் போட்டிருக்கோம் எல்லாம். அதாவது 30 அடியில் பிளாக் டாப் ரோடு போட்டிருக்கோம், ஃபுல் கேட்டட் கம்யூனிட்டி தான் இது. ஓகேங்களா? ஓகே ஓகே. ஸோ ஓகே சார், இவ்வளோ வெளியே வரக்கூடிய இந்த பிளாட்டில் இவ்வளோ அமெனிட்டிஸ் இருக்குது. ஸோ இது பக்கத்தில் நம்ம பிளாட் பக்கத்தில் என்னென்ன இருக்குது? இப்போ வந்து இங்கே 950 மீட்டர்ஸ் போனீங்கன்னா வேளம்மாள் பப்ளிக் ஸ்கூல் இருக்குது. அது கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா எஸ்ஆர்எம் இருக்கு, ஆமாம் பார்த்தோம். அப்புறம் ஜிஎஸ்டி போனீங்கன்னா எஸ்ஆர்எம் காலேஜே இருக்குது உங்களுக்கு. ஓகே ஓகே ஓகேங்களா? இன்னும் சொல்ல போனால் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் பஸ் டெர்மினஸ் உங்களுக்கு. ஆமாம், இப்போ பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் பக்கத்தில். அதுலேருந்து ஜஸ்ட் ஒரு 6 கிலோமீட்டர்ஸாக நம்ம சைட் இருக்கும். ஓகேங்களா? ஓகே ஓகே. ஏன்னா இப்போ கோயம்பேடு எக்ஸாம்பிள், இப்போ கோயம்பேடு எடுத்துக்கிட்டிங்கன்னா வளர்ந்து வந்தாலும் இன்வெஸ்ட் பண்ணாங்க ஃபஸ்ட். ஆமாம், இன்வெஸ்ட் பண்ணால் இப்போ 10 டைம் கெயின் எடுத்துக்கிட்டு. ஓகேங்களா? அதே மாதிரி தான் நம்மளும் இப்போ வளர்ந்து வந்துட்டு இருக்கோம். இப்போ இதில் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா 10 டைம்ஸ் ஆனால் 25 டைம்ஸ் கூட அவங்க இதில் வந்து கெயின் இது பண்ணலாம். அந்த மாதிரி சைட்டு தான் இது. ஓகே, அதாங்க. ஸோ அவர் சொல்கிறது கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் இல்லையா, ஸோ ஆரம்பத்தில் இன்வெஸ்ட் பண்ணவங்க இப்போ அவங்க நிலைமை என்ன யோசிச்சு பாருங்களேன். ஸோ நல்லா வளர்ந்துருக்காங்க. அதே மாதிரி தான் இப்போ புதுசாக கீழம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்திருக்கு, ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இருக்குது. இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 3 to 4 இயர்ஸ்க்குள்ளே கண்டிப்பாக பெரிய கெயின் இருக்கும். ஸோ நான் அந்த மாதிரி ஒரு பிளாட் அருமையான பிளாட்டில் நிற்கிறோம், ஏன்னா சுற்றியுமே ரெசிடென்ட் தான். ஸோ ஓகே ப்ரோ, இவ்வளோ வெளியாக இருக்கக்கூடிய இந்த பிளாட்டுக்கு நீங்கள் அப்ரூவல் வாங்கி வச்சிருக்கீங்களா? எல்லாமே எல்லா அப்ரூவலும் ரெடியாக இருக்குது சார். நாளைக்கு இப்போ வந்து சைட் விசிட் காமிச்சா கூட நாளைக்கு ரிஜிஸ்டர் பண்ணி தந்துடுவோம் நாங்கள். ஸோ அந்த நாளைக்கு உங்கள் வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். அந்த மாதிரி தான் நாங்கள் ரெடியாக வச்சிருக்கோம். சூப்பர் சூப்பர். ஸோ டிடிசிபி ரேரா எல்லாமே ரெடியாக இருக்குது, எல்லாமே ரெடியாக. ஓகே. ஸோ இந்த பிளாட்டில் வாட்டர் வசதி, வாட்டர் வசதி பார்த்தீங்கன்னா 30 அடியில் நம்ம 30 ஃபீட்டில் தண்ணி வந்துருங்க. ஓகே ஓகேங்களா? கன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. வேணா சைட் வரவங்க கஸ்டமர் செக் பண்ணி கூட பார்த்துக்கலாம். ஓகே, வாட்டர் தண்ணி 30 அடியில் தண்ணி இருக்குது. சூப்பர். ஓகே சார். ஓகே சார், இப்போ நம்ம லொக்கேஷனுக்கு என்னென்ன கனெக்டிவிட்டி இருக்குது? நம்ம சைட்டுக்கு வரணும்னா குடாஞ்சேரிலேருந்து லெஃப்ட் எடுத்திங்கன்னா, அதாவது குடாஞ்சேரி போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் லெஃப்ட் எடுத்திங்கன்னா ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் வந்திங்கன்னா வேளம்மாள் ஸ்கூல் வரும். வேளம்மாள் ஸ்கூல்லேருந்து ஒரு 950 மீட்டர் ஆப்போசிட் ரோடில் ஒரு 950 மீட்டர் நம்ம சைட் ரீச் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் ஓஎம்ஆர் வழியாக வந்தாலும் சரி, இசிஆர் வழியாக வந்தாலும் சரி,
கனெக்டிவிட்டி இருக்குது. திருப்பூர்லேருந்து வர கனெக்டிவிட்டி இருக்கும். ஓகே ஓகே. நல்லா ரியல் எஸ்டேட் பண்ணுற ஏரியாவில் தான் நம்ம பண்ணிட்டுருக்கோம். நீ பீக்கில் போயிட்டுருக்க ஏரியா நெல்லிக்குப்போம். இப்போ ஓகே உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு நெல்லிக்குப்போம் அந்த லொக்கேஷன் தான் நம்மளும் பண்ணிட்டுருக்கோம். சூப்பர். ஓகேங்களா? ஓகே புரியுது. ஸோ ஓகே சார், நல்லா பீக்கில் போகுது அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அதனால் கேட்குறேன் இப்போ பக்கத்தில் எவ்வளோ போய்கிட்டு இருக்கு, நம்ம எவ்வளோ செலவு பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம ஏரியாவில் வந்து 3600 நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நம்ம 3600 சுற்றி இவ்வளோ வருஷத்துல இருந்து இங்கே இவ்வளோ தான் 3600. ஆமாம். ஸோ வேற லெவலில். ஸோ ஓகே ப்ரோ, நீங்கள் பிளாட்ஃபார்ம் தான் செல் பண்ணுறீங்களா இல்லை வீடும் கட்டி கொடுக்குறீங்க? வீடு கட்டி கொடுத்துடலாம் சார். ஓகே, இப்போ எல்லாமே அவங்க பேங்க் சைட்லேருந்து நம்ம எல்லாமே சப்போர்ட் பண்ணி, அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் லோன் போனால் கூட இல்லை, அதெல்லாம் நீங்கள் கவலைப்படணும் அவசியமே கிடையாது. அவங்க ஸோ வீடு கட்ட மாதிரி தான் கட்டி கட்டலாம். ஆமாம் கண்டிப்பாக. ஓகே ஓகே. ஸோ நீங்கள் இடம் வாங்கி அதே இடத்துல வீடும் கட்டணும் அப்படின்னா, ஸோ அதுக்குமே இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ ஓகே சார், அடுத்து ஃபைனலாக லோன். ஸோ எல்லாருமே ரெடி பேமெண்ட் கொடுத்து வாங்கவும் முடியாது, கட்டவும் முடியாது. அப்படி இருக்கும்பொழுது இப்போ லோன் அப்படின்னு பார்க்கும்பொழுது எவ்வளோ டவுன் பேமெண்ட் கட்டுற மாதிரி இருக்கும், மாதம் மாதம் எவ்வளோ வைக்கமாக கட்டுற மாதிரி இருக்கும்? நல்ல ப்ரொஃபைலேருந்து ஐடி ஃபைல் பண்ணி நல்ல ஒரு பிளாக் மார்க் எல்லாம் இருந்தாங்க கூட, நம்ம 90% வரைக்கும் நம்ம லோன் வாங்கி கொடுத்துருவோம். இப்போ 40 லட்சம் நம்ம ஒரு பிளாட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 5 லட்சம் அவங்க கையில் வச்சிருந்தாலே போதும். ஓகே, அவங்களுக்கு சொந்த மணியை நம்ம கொடுத்துடலாம். அவங்களுக்கு லோன் எல்லாமே அவங்க கவலை பண்ண அவசியம் இல்லை, அதை நாங்கள் 100% நாங்கள் இது பண்ணி கொடுத்துருவோம். ஓகே ஓகே ஓகே. சரி ஓகே சார், ஒரு 4 லட்சம் கொடுத்துட்டு நான் ஒரு இடம் வாங்கிட்டேன் அப்படின்ற பட்சத்தில் எனக்கு மாதம் மாதம் எவ்வளோ இஎம்ஐ கட்டுற மாதிரி இருக்கும்? இஎம்ஐ பொறுத்த வரைக்கும் மாதம் ஒரு 15,000 20,000 நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ மண்ணில் சிறந்த முதலீடுனா நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க? மண்ணிலேயே சிறந்த முதலீடுனா தெரியலையே ப்ரோ. மண்ணு தான், மண்ணில் போடுறது, மண்ணில் போடுறது. ஓகேங்களா? இப்போ எப்படி சொல்கிறதுனா, விதைத்தவன் உறங்கினால் கூட விதைத்தது உறங்காது, அதே மாதிரி தான் லேண்டும் அதே மாதிரி தான். ஓகேங்களா? ஓகே. ஸோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நாளைக்கு வித்தாலும் சரி அடுத்த மாதம் வித்தாலும் சரி இன்வெஸ்ட் பண்ணதை விட அதிகமாக தான் செலவு பண்ண முடியும். ஸோ சூப்பரில், அதாங்க அவர் சொன்ன மாதிரி தான், மண்ணில் போடுறவங்க கண்டிப்பாக தோத்ததே கிடையாது, இது எங்கள் ஊரில் சொல்லுவாங்க. ஸோ அதாங்க, ஸோ வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ எனக்கு எந்த எல்லா டவுட்டுமே நான் கேட்டுட்டேன். ஸோ நீங்கள் ஒரு 15,000-20,000 வாடகை கட்டுற வீட்டில் இருந்தீங்க அப்படின்னா, ஒரு 4 லட்சம் அட்வான்ஸ் கொடுத்து இஎம்ஐ கட்டும் பொழுது 20 வருஷத்தில் உங்களுக்கு சூப்பரான இடத்துல சொந்த வீடு கிடச்சிருது. ஸோ யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஓகே, வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, இந்த வீடியோ வேறு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திக்கும் வரை உங்களுடைய தான் உங்கள் அமீர். டாடா, பை பை, சி யூ.